ஸ்வாமித்வா திட்டத்தின் மூலம் சொத்து விவர அட்டைகள் வழங்கப்படுவதன் மூலம் கிராமப்புற மக்களுக்கு வங்கிக் கடன்கள் எளிதாக கிடைக்கும் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். கடனுதவி போன்ற நிதி பயன்களை கிராமப்புற மக்கள் பெற வழிவகுக்கும் வகையில் ஸ்வாமித்வா எனும் சொத்து விவர அடையாள அட்டைகள் வழங்கும் மாபெரும் திட்டத்தை காணொலி காட்சி மூலம் பிரதமர் நரேந்திர மோடி நேற்று தொடங்கி வைத்தார். உத்தரப்பிரதேசத்தில் 346 கிராமங்கள், ஹரியானாவில் 221 கிராமங்கள், மகாராஷ்டிரத்தில் 100 கிராமங்கள் உட்பட மொத்தம் 763 கிராமங்களை சேர்ந்த சுமார் 100,000 பேர் நேற்று தொடங்கி வைக்கப்பட்ட திட்டத்தின் மூலம் சொத்து விவர அட்டைகளை பெற்றனர். சம்பந்தப்பட்ட பயனாளிகளின் கைபேசி எண்ணுக்கு சொத்து அட்டை தொடர்பான குறுந்தகவல் அனுப்பப்பட்டு அதன் மூலம் இணையதள இணைப்பு அனுப்பப்படும். அதிலிருந்து சொத்து விவர அட்டையின் நகலை பயனாளிகள் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். ஸ்வாமித்வா தொத்து அட்டை திட்டத்தை தொடங்கி வைத்து பேசிய பிரதமர் நரேந்திர மோடி இத்திட்டம் நாட்டின் கிராமப்புற மக்கள் வாழ்க்கையில் வரலாற்று சிறப்புமிக்க மாற்றங்களை ஏற்படுத்தும் என்று தெரிவித்தார். जिन 1,00,000 लोगों को अपने घरों का स्वामित्व पत्र या प्रॉपर्टी कार्ड मिला है, जिन्होंने अपना कार्ड डाउनलोड किया है, ऐसे इन 1,00,000 को मैं आज बहुत बहुत बधाई देता हूं। आज जब आप परिवार के साथ बैठोगे, शाम को जब खाना खाते होंगे, तो मुझे पता है कि पहले कभी इतनी खुशी नहीं हुई होगी जितनी आज आपको होगी। आप अपने बच्चों को गर्व से बता सकोगे कि देखिए, अब हम विश्वास से कह सकते हैं कि आपकी प्रॉपर्टी है, आपको ये विरासत में मिलेगी। அடுத்த 3 அல்லது 4 ஆண்டுகளுக்கு நாடு முழுவதும் அனைத்து வீடுகளுக்கும் சொத்து விவர அட்டைகள் வழங்கப்படும் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி அப்போது குறிப்பிட்டார். இந்த சொத்து விவர அட்டைகள் கிராமப்புற மக்களுக்கு வங்கிக் கடன்கள் எளிதாக கிடைப்பதை உறுதி செய்யும் என்றும் பிரதமர் கூறினார். இந்த நிகழ்ச்சியின் போது கிராமப்புற பயனாளிகள் சிலருடன் பிரதமர் நரேந்திர மோடி காணொலி காட்சி மூலம் கலந்துரையாடினார். இஸ் யோஜனா கா கோயி பி துருபயோக் நீ கர் சக்தா ஹை ஜப் லோகோ கோ மாலிகானா ஹக் மில் ஜாயேகா தோ உஸே கோயி இஸ் பே நிதாவா நீ கர் சக்தே ஹை। இதனிடையே சொத்து விவர அட்டை திட்டத்தை தொடங்கி வைத்த பிரதமர் நரேந்திர மோடிக்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா நன்றி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக தமது ட்விட்டர் பக்கத்தில் செய்தி வெளியிட்டுள்ள அவர், கிராமங்களுக்கு சுயராஜ்யம் அளிக்கும் முயற்சியின் ஒரு பகுதியாக இந்த திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது என்றும், ஏழைகளுக்கும் கிராமங்களுக்கும் அதிகாரம் அளிப்பதே தற்சார்பு இந்தியா திட்டத்தின் உண்மையான லட்சியம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கிராமப்புறங்களில் வாழும் மக்களுக்கு அவர்களது உரிமைகளையும் மரியாதையையும் அளிப்பதே இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கம் என்றும், இதன் மூலம் கிராம மக்கள் வங்கிக் கடனை எளிதாக பெறுவதுடன் அவர்களது கனவும் நனவாகும் என்றும் அமைச்சர் அமித் ஷா குறிப்பிட்டுள்ளார். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலிலும் தெரிவிக்கலாம்.